அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். ஓராண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மாடு வந்து கன்று ஈண்டுது. அதை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நான் அதுக்கு பிரசவம் பார்த்தேன். இது மாதிரி மாடு படுத்துட்டு கன்று போடுவோன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வதையும் கஷ்டமாக இருக்கும். ரெண்டு கால்களையும் மண்ணை நீட்டிட்டு தலை மட்டும் மீட்டி வரும். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோன்னா அவர் உடம்பு பாதி உடம்பு வர வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக சிரமப்படும். அதுக்கப்புறம் ஈஸியாக டக்குன்னு வெளில வந்துடும். இது மாடு கன்று போட்டது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மாடு கன்று போட்டுருச்சுன்னா நம்ம அடுத்து வந்து அது அதனுடைய நீர்க்குடம்னு சொல்லுவாங்க, மாட்டு கன்றுக்குட்டி மேலே இருக்க இது ஒரு கிராமப்புறங்களில் உறுப்புன்னு சொல்லுவாங்க. அது உடனே போடணும். நம்ம வந்து அதுக்கு வயிறு முழுக்க தீங்கி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கன்றுக்குட்டி போட்டுடுச்சு, கன்றுக்குட்டி ஏந்திச்சி பார்க்குது பாருங்கள். அதுக்கு வயிறு முழுக்க தீனி கொடுத்தோன்னா அந்த உறுப்பும் போட்டுவிடும். அந்த நீர்க்குடம் கிளியே வெளியே கிளீனாக வயிறு அதாவது குடல் சுத்தமாகி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீனி வயிறு முழுக்க கொடுத்தோம்னா அது கிளீனாக வெளியே வந்துடும், மாடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறு நாள் நம்ம சுடுதண்ணி கதகன்னு வச்சு அந்த பின்னடி பிறப்பு உறுப்பு ரெண்டாவது உடம்பு மேலே ஃபுல்லாகவே ஒத்தரம் கொடுக்கலாம். ஒத்தரம் கொடுத்தா அது பெயின் வந்து ரிலீஸ் ஆகும். இதுதான் இது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நடைமுறை. கன்றுக்குட்டி போட்டோடனே கன்றுக்குட்டி மேலே வந்து ஒரு துணி இருந்ததுன்னா நல்ல காட்டன் துணி இருந்தால் மேலே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும். தொடச்சி எடுத்துட்டோம் அது ஃப்ரீ ஆகிடும். ஒரு சில மாடு உடனே அதை நக்கும். நக்கிறனா மேலே இருக்கிற கூட அந்த இது இருக்கக்கூடாது, மாட்டுக்கு வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா மாடு உடம்புக்கு கெட்டுடும். அதுக்கு தான் அதை நம்மளே தொடச்சி எடுத்தோம். தொடச்சி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக க்ளீன் ஆகிடும், மாடு நல்லாயிருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். இது தான் நான் நிறைய டைம் இது மாதிரி பார்த்துருக்கேன் பிரசவம்.